வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 30 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்து பார்க்க விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் சில வினாக்களை நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்ற செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், நம்மை காக்கும் 48 திட்டம். தமிழகத்தில் நம்மை காக்கும் 48 திட்டம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்றதா கொஸ்டின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எந்த இடம் அப்படின்னா, செங்கல்பட்டு மேல்மருவத்தூரில் தான் தொடங்கப்பட்டுச்சு. அதாவது தொடக்கம் அங்கே இருந்தது. தமிழ்நாடு முழுவதுமே இது என்ன அப்படின்னா செயல்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்மை காக்கும் 48, இதை வந்து இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு விபத்து வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதல் 48 மணி நேரங்களுக்கு இலவச மருத்துவமனை, இலவச சிகிச்சை அளிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு செலவானாலும் தமிழக அரசினுடைய சார்பில் அந்த முதல் 48 மணி நேரம் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோல்டன் ஹவர்ஸ், அதாவது அந்த ஆரம்ப கட்டத்தில் கொண்டு போய் முதலுதவி செய்வதாக இருக்கட்டும், இந்த ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒருவரின் உயிரையே காப்பாற்றும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு அப்படின்னா, நம்மை காக்கும் 48 அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. செங்கல்பட்டு மேல்மருவத்தில் தொடங்கினாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக அது இப்போ தொடங்கப்பட்டதா சார் அப்படின்னுக்கா, கிடையாது. இது வந்து டிசம்பர் 18 2021 தொடங்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? டிசம்பர் 18 2021 தொடங்கப்பட்டுருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எதற்கு சார் இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதிலிருந்து ஒரு டேட்டா வந்து வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ நம்ம மெயின்ஸ் வீடியோவில் கூட நீங்கள் போயிட்டு பாருங்கள், குரூப் 2 மெயின்ஸ் நம்ம பிளேலிஸ்ட் இருக்கோம்ல, அதில் கூட இதை பற்றின டாபிக் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தற்போது 200,000 பயனாளிகள் இதன் மூலமாக, இந்த நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலமாக 200,000 பயனாளிகள் பயன்பெற்றிருப்பதாகவும், அதற்கான செலவு பார்த்திங்கன்னா 173.77 கோடி ரூபாய் செலவாயிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 692 மருத்துவமனைகளில் இப்போ இந்த சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனியார் 237 மருத்துவமனைகளும், அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை ஒரு 455 மருத்துவமனைகளும் இந்த சேவை என்பது என்னவெனப்பட்டு வருகிறது செய்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? இது மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சில மருத்துவமனைகள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ தொடங்கப்பட்ட தினம் என்பது மிகவும் முக்கியம், தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? விமானங்கள் மற்றும் விமான நிலையங்களில் ஏற்படும் தீ விபத்துக்களை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபடும் நாட்டினுடைய முதல் பெண் தீயணைப்பு வீராங்கனை யார்? ஓகேங்களா? அதாவது வந்து இந்த விமானங்கள் மற்றும் விமான நிலையங்கள், ஓகேங்களா, அங்கே வந்து ஏற்படக்கூடிய தீ விபத்துகள் இருக்குல்ல, அதில் வந்து அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு பெண் தீயணைப்பு வீராங்கனை வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி திஷா நாயர். ஓகேங்களா? அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் திஷா நாயர் என்பவர். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இப்போ அதை பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான நிலைய மீட்பு மற்றும் தீயணைப்பு பிரிவு கோவா. ஸோ அந்த இடத்துல தான் இவர் அந்த பணியை வந்து செய்ய இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக இந்தியாவிலே முதல் முறையாக இந்த பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீராங்கனையாக இவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, மூன்றாவது கொஸ்டின், தற்போது ஃப்ரான்ஸ் அரசால் வழங்கப்படக்கூடிய லீஜின் ஆஃப் ஹானர் விருது யார் வந்து வாங்கியிருக்கிறா? ஓகேங்களா? லீஜின் ஆஃப் ஹானர் விருதை வந்து தற்போது யார் வாங்கியிருக்கிறா அப்படின்னா, ஆப்ஷன் ஏ விஆர் லலிதாம்பிகா அவர்களுக்கு வந்து இந்த ஃப்ரான்ஸினுடைய என்ன பண்ணப்பட்டிருக்குது, லீஜின் ஆஃப் ஹானர் அப்படின்ற விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. இவங்களை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க யார் சார் அப்படின்னா, இஸ்ரோ இருக்குல்ல, இஸ்ரோவினுடைய ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டம் என்பது என்ன அப்படின்றதும், அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த டேட்டு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நிறையா முறை சொல்லியிருப்போம் ககன்யான் என்றால் என்ன என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஓகேங்களா? மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய முன்னாள் இயக்குனர், ஓகேங்களா, முன்னாள் இயக்குனராக விஆர் லலிதாமர் இருந்திருக்கிறாங்க. லலிதாம்பிகா அவர்கள் வந்து ககன்யான் திட்டத்தின் முன்னாள் இயக்குனராக வந்து இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, ஏதாவது எதற்காக இவங்களுக்கு வந்து இந்த விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரான்ஸ் நாடு இருக்குல்ல, ஃப்ரான்ஸ் நாட்டிற்கு வந்துட்டு மிக சேவை, சிறந்த சேவையை செய்பவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த விருதானது லீஜின் ஆஃப் ஹானர் விருதானு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுக்கு எதுக்கு சார் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ககன்யான் திட்டம் குறித்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ககன்யான் திட்டத்துக்கு ஃப்ரான்ஸ் அரசாங்கம் என்பது இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு அளிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. ஸோ அந்த ஒப்பந்தத்திற்கு மிக முக்கியமான கருவியாக இருந்தவர், முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணவர் இந்த விஆர் லலிதா
மூகாம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதற்காக இவருக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. இந்த லீஜியன் ஆஃப் ஆனர் விருது எப்போ இருந்து வழங்குறாங்க அப்படின்னா 1802 ஆண்டுலேருந்து வழங்கப்படுகிறது பேரரசர் நெப்போலியனிலிருந்து. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். 4வது க்வெஸ்சன், இந்தியாவில் தற்போது எத்தனை விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது? இந்தியாவில் தற்போது எத்தனை விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இருப்பது அப்படின்றத பார்க்கலாம். 1023. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ரெண்டு பேப்பரில் வேறு வேறு மாதிரி போடப்பட்டிருக்குது. ஒரு பேப்பரில் 1023 விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 761 விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இருப்பதாக வந்து ஆன்சர் போட்டிருக்கிறாங்க. ஸோ எது என்பதை வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றம் என்பது எதற்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலியல் வழக்குகள் இருக்குல்ல, இதை குறித்து வந்து உடனே வந்து இப்போ ஒன்று நடக்குது அப்படின்னா அது கேஸ் போட்டு ரொம்ப நாள் இழுத்து போய் வந்து அந்த மாதிரி இருக்கிறக்குள்ள அந்த வழக்கு ரொம்ப தொய்வடையும் காரணத்தால் இது வந்து உடனே வந்து அதற்கான தீர்ப்புகளை விரைந்து விசாரித்து தீர்ப்புகளை வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 1023 அல்லது 761. ஓகேங்களா? இது எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 2019 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 2019 தொடங்கப்பட்டுச்சு. எப்போ முடிவடையும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 31 மார்ச் 2023. இப்போ எதற்காக நம்ம இதை மறுபடியும் இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, மேலும் 3 ஆண்டுகளுக்கு இது வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது. 2026 மார்ச் 31 வரைக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதை மேலும் நீட்டிப்பு செஞ்சு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 விஷயங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். 1261 கோடி செலவில் மகளிர் சுய உதவிகளுக்கு உதவும் வகையில் ட்ரோன்கள் வந்து வழங்கியிருக்கிறாங்க. 1261 கோடியில் 15,000 மகளிர் சுய உதவிகளுக்கு உருவாக்கப்பட்டு அதற்கான ட்ரோன்கள் மூலமாக ட்ரோன்கள் வழங்கப்பட இருக்குது. ஓகேங்களா? அதற்கும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க 2024-26 காலகட்டத்தில். இதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது குறித்த இந்த ட்ரோன்கள் குறித்த பயிற்சி அளித்து விவசாயத்தில் அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை அந்த பயன்படுத்தும் விதமாகத்தான் அதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை வச்சு இந்த பூச்சி மருந்து வந்து தெளிக்கிறது, அந்த பயிர்களை வந்து இன்னும் எப்படி எக்ஸ்ட்ரா விளை வைக்கிறது அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க. இதற்கும் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலவச உணவு தானிய திட்டம். ஓகேங்களா? கொரோனா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, பிரதமர் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி 5 கிலோ, ஓகேங்களா, 5 கிலோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இலவச உணவு தானியம் வந்து வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். இப்போ மேலும் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு இதை நீட்டிப்பதற்காக அதுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 11.80 லட்சம் கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதற்குமே இப்போ ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், இந்த திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது, எந்த தேதியில் தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 54வது சர்வதேச இந்திய திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? நன்றாக தெரியும் நம்மளுக்கு, உடனே பார்த்தனே அடிப்போம், கோவா. ஓகேங்களா? ஸோ இது நிறையா முறை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதத்தில் பார்த்துட்டோம். 54வது சர்வதேச இந்திய திரைப்பட விழா என்பது கோவாவில் நடைபெற்றிருக்குது. இதில் முக்கியமான 2 விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை பார்க்கலாம். சிறந்த படமாக என்லெஸ் பார்டர்ஸ் அப்படின்ற படம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னா அப்பாஸ் அமினி. ஓகேங்களா? அப்பாஸ் அமினி, நோட் பண்ணிக்கங்க. அப்பாஸ் அமினி என்பவர் வந்து இந்த படத்தினுடைய இதாக இருக்கார். இவருக்கு வந்து தங்கமயில் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாரசீக மொழி படம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சிறந்த இயக்குனராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இயக்குனராக பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கோமண்ட் அப்படின்றவர் பல்கேரியாவை சேர்ந்தவர். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? இவருக்கு வந்து வெள்ளி மயில் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன படம் அப்படின்னா பிலாக்கல் லெசன்ஸ் அப்படின்ற ஒரு படத்திற்காக இவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 6வது க்வெஸ்சன், இந்தியாவினுடைய மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை, தெளிவாக பார்த்துக்கோங்க, வட்ட வடிவ ரயில் பாதை என்பது வேற, நீண்ட ரயில் பாதை என்பது வேற. உங்களுக்கு நீண்ட ரயில் பாதை எது அப்படின்றத தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்தியாவினுடைய தற்போதைய மிகப்பெரிய வட்ட வடிவிலான ரயில் பாதை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் தான் அமைஞ்சிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 235.5 கிலோமீட்டர் ரயில் பாதை. ஓகேங்களா? சரி, எதற்கு சார் நம்ம இப்போ இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவ ரயில் பாதை வந்து அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று
அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறையினுடைய அமைச்சராக இருக்கவர் வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாரு. 287 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு வட்ட வடிவ ரயில் பாதை இருக்குது. இன்கேஸ் வந்து இதை துறக்கப்பட்டது அப்படின்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ரயில் பாதையை விட வட்ட வடிவ ரயில் பாதையை விட இது அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு வந்து இதை ஜஸ்ட் நியூஸாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு எது வரக்கூடிய காலங்களில் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏழாவது, ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி என்ற ஒரு அமைப்பு வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1964. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த மைதேயி சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா தெரியும் மைதேயி சமூகம் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு ஞாபகம் வரும், மணிப்பூர் தான் ஞாபகம் வரும். ஸோ அதே தான். ஓகேங்களா? அந்த மாநிலத்தில் வந்துட்டு இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1964 ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆக்சுவலாக எதற்காக சார் இது ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோசலிசமாக அந்த மணிப்பூர் வந்து உருவாகணும் அப்படின்ற விஷயத்திற்காக ஆயுதமேந்தி போராடக்கூடிய ஒரு அமைப்பினர் தான் இவங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களை வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆயுதமேந்தி பயங்கரமாக போராடி வந்த ஒரு ஆயுத குழு மணிப்பூரில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ போன வாரம் கடந்த வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கம் சார்பில் இந்த இயக்கம் வந்து செயலிழப்பு செய்யப்படுகிறது தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டுச்சு. அதே மாதிரி அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகிட்ட, அதாவது மணிப்பூர் அரசாங்கத்திட்டையும் ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கிட்டையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இனிமேல் ஆயுதமேந்தி போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருச்சு. டெல்லியில் என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இனிமேல் ஆயுதமேந்தி போராட மாட்டோம்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இவங்க இந்த ஒப்பந்தத்தை வந்து முதல் முறையாக இப்போ போட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 8வது க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலினுடைய பெயர் என்ன? இது மிக முக்கியமான ஒரு குவஸ்டின். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ INS விக்ராந்த். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 2022 செப்டம்பர் மாதம் என்ன பண்ணாங்க, நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது, எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா, கொச்சி கப்பல் கட்டும் தளம். ஓகேங்களா? ஸோ எதற்காக சார் நம்ம இப்போ இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்திய கடற்படைக்கு பார்த்திங்கன்னா 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? 40,000 கோடி செலவில் அதற்காகத்தான் இங்கே அது பேப்பரில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் இன்னொரு விமானம் தாங்கி வந்து INS விக்ரமாதித்யா அப்படின்றது ஒன்று விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குது. இது வந்து ரஷ்ய கப்பல். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா INS விக்ராந்த் என்பது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கப்பல். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா, மல்லிகார்ஜுன் கார்கே பொலிட்டிக்கல் எங்கேஜ்மெண்ட் வித் கம்பேஷன் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா, சுகதேயோ தோரட் அண்ட் சேத்தன் சிண்டே அவர்கள். ஓகேங்களா? எதற்காக இப்போ இது வந்துட்டு இந்த இதை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே என்பவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், முன்னர் தெரிஞ்சிருக்கும். தற்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இவர் தான் இருக்கிறார், இந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள். இவர்களினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு, அண்ட் தென் வந்துட்டு இவர் எப்படி ஒரு சாதாரண இடத்துலேருந்து ஒரு தற்போதைய பெரிய கட்சியாக காங்கிரஸினுடைய தலைவராக வந்தார், அது குறித்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இவர் 9 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 தொகுப்புகளாக வர இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இவருடைய அரசியல் வாழ்க்கையை குறித்தும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வழக்கறிஞர். ஓகேங்களா? ஸோ அப்புறம் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. பொதுக்கணக்கு குழு அப்படின்ற குழு இருக்குதுல, அதனுடைய தலைவராகவும் வந்து இவர் செயல்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், பொதுக்கணக்கு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் பல மொழிகளை கூட தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவரை குறித்து இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்தில் ஏற்பட்டிருப்பதாக அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அடுத்த ஒரு க்வெஸ்சன், ஏக் பாரத் ஸ்ரேதா பாரத திட்டம் என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா, 2015 தொடங்கப்பட்டது. இது என்ன சார்ந்த ஒரு திட்டம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலமும் மற்றொரு மாநிலம் வந்து அவர்கள் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து இணைஞ்சு கொள்கிற வகையில் தான் இந்த திட்டம் என்பது தொடங்கப்பட்டது. எதற்காக நம்ம இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, காசி தமிழ் சங்கமம் அப்படின்றது நம்மளுக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு ட்ரெயின்லாம் கூட போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் சங்கமம் வந்து இப்போ முதல் கட்டம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ 2வது கட்டம் வந்து December 17-30 இந்த திட்டத்தின் கீழ் நடைபெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதன் மூலம் இந்த விஷயத்தில் வாரணாசிக்கும் தமிழகத்திற்கும் என்னது நிறைய பிணைப்பு இருக்குது பண்பாடு ரீதியாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய முதல் கட்டம் என்பது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நடந்துச்சு அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு, இதில் டெப்த்தாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.